Hello guys, good morning. Welcome to Mathematics Coaching Academy. It's our YouTube channel. நம்ம சேனல்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்பெஷல் சீரிஸ் எக்ஸிஸ் 2.9ல क्वेश्चन த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 285 while the sum of the cubes is 2025 find the value of n அதாவது முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 285 அதே n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் 285 அதாவது என் இன்ட்டு n plus 1 into 2n plus 1 divided by 6 equal to 285 இதை நான் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே இது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது மேற்கொண்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைல் த சம் ஆஃப் த க்யூப் இஸ் 2025 அதாவது n இன்ட்டு n plus 1 divided by 2 the whole square equal to 2025 இது வந்து செகண்டாக வச்சுக்கோம் இப்போ இந்த ரெண்டு கிவன் டேட்டாவிலிருந்து ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம் கண்டுபிடிச்ச எண்ணெய் வந்து இன்னொன்று அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா n இஸ் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் பார்க்கலாமா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் செகண்ட் ஒன்று எடுத்துக்கலாம் செகண்ட் ஒன்று எடுத்து அதுலேருந்து என் ஃபைன் பண்ணலாமா இப்போ செகண்ட் எண்ணுக்கு n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2025 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2025 எதோட ஸ்கொயர்னா 45 ஸ்கொயர் ரைட் இப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் இப்போ இந்த பக்கம் ரூட் எடுத்திங்கன்னா இந்த ஸ்கொயர் போயிடும் அதே மாதிரி இந்த பக்கம் ரூட் எடுத்தனாகவும் இந்த ஸ்கொயர் போயிடும் அப்போ தேர் ஃபோர் என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 45 எப்படி கிடைக்கும் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 இன்ட்டு 45 ஈக்குவல் டு 90 அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 45 ஈக்குவல் டு 90 இப்போ இந்த 90 அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 × 10 பிரிக்கலாம் இல்லையா இப்போ இந்த 9 × 10 எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 × 9 + 1 ரைட்டா இப்போ 9 + 1 = 10 9 × 10 = 90 இட் இஸ் அப்ட் த ஃபார்ம் எப்படி இருக்குது n × n + 1 ஸோ வாட் இஸ் n அப்போ தேர்ஃபார் n ஈக்குவல் டு 9 அவ்வளோதான் அப்போ நம்மளுக்கு n கண்டுபிடிச்சிட்டோம் n ஈக்குவல் டு 9 ஸோ இந்த மெத்தடில் சார் வேறு மெத்தடில் பண்ணித்தாங்க அப்படின்னா நம்ம என்ன மெத்தடில் பண்ணலாம் யூஸிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஓகே அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துடலாமா இப்போ இதே தான் இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் என் இன்ட்டு என் ஆகும் என் ஸ்கொயர் 1 × n ப்ளஸ் என் 90 உள்ளே எடுத்து போயிருங்க -90 ஈக்குவல் டு 0 இப்போ இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ப்ரூட்ஸ் வந்து என்னது 1 × 90 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -90 வாட் இஸ் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பி ஈக்குவல் டு 1 ஸோ 1 வரணும்னா 9 × 10 90 வந்துடும் பட் கீழே ப்ளஸ் 1 இருக்குது இங்கே -90 இருக்குது அப்போ இங்கே மைனஸ் இருந்தால் எதுக்காச்சும் ஒரு மைனஸ் போடணும் கீழே பாசிட்டிவாக இருந்தால் சின்ன நம்பருக்கு போடுங்க அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -90 வந்துடும் 10 9 போனால் 1 வந்துடும் அப்போ இது எப்படி எழுதலாம் லீனியர் ஃபேக்டரா அப்படின்னா என் ப்ளஸ் 10 இன்ட்டு என் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 இப்போ இதை வந்து 0 ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் என் ஈக்குவல் டு -10 இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் என் கெனாட் பி இன் நெகட்டிவ் இதை பண்ணிங்க என்னென்ன கிடைக்கும் என் ஈக்குவல் டு 9 ஸோ என் ஈக்குவல் 9 அப்படிங்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இல்லை இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac / 2a அதுலேயும் போட்டு கண்டுபிடிக்கலாம்
இல்லை கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் ஒன்று இருக்குது அதில் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ எது எளிமையாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ என் ஃபைன் பண்ணியாச்சு. இந்த என் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட் ஒன்றில் போட்டால் இந்த ஆன்சர் வரணும். வந்தால் இது தான் என்னோடய வேல்யூ அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? நவ் என்ன செய்யணும்? சப்ஸ்டியூட் என் ஈக்குவல் டு 9 இன் ஈக்குவேஷன் 1. அப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்குது பார்க்கலாம். அப்போ 9, இது 9 ப்ளஸ் 1, இது 2 இன்ட்டு 9 ப்ளஸ் 1. அப்போ என்ன வரும்? 9 இன்ட்டு 9 ப்ளஸ் 1 10, 2 இன்ட்டு 9 18 ப்ளஸ் 1 19 டிவைட் பை 6 ஈக்குவல் டு, இப்போ 3 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். 3 டூ டைம்ஸ் வரும், 3 த்ரீ டைம்ஸ் வரும். 2 டேபிளில் 2 ஒன் டைம் வரும், 2 ஃபைவ் டைம் வரும் இல்லையா? அப்போ 3 இன்ட்டு 5 இன்ட்டு 19, அப்போ ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5 15 இன்ட்டு 19 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 285, விச் இஸ் த கிவன் ஆன்சர். ஸோ எப்படி இருக்குது? என் ஈக்குவல் டு 9 அப்ளை பண்ணுறப்ப இந்த ஆன்சர் இங்கே வந்துருச்சா? அப்போ என்ன கன்க்ளூஷன்? தேர்ஃபோர் the value of n equal to 9, eta hence verify. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்குன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மற்றொரு முக்கியமான வினாவோட மற்றொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.